அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இலக்கிய பகுதியில் ப்ரீவியஸ் வீடியோவில் திருக்குறள் தொடர்பான செய்திகள் என்னங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ பதிவில் இரண்டாவது தலைப்பு பார்த்திங்கன்னா அறநூல்கள். இதில் நாலடியார், நான்மொழி கடிகை, முதுமொழி காஞ்சி, பழமொழி நானூறு, இதை மாதிரி அந்த நூல்களில் பற்றி பழைய மற்றும் புதிய தமிழ் புத்தகத்தில் எங்கெங்கே இருக்காங்க, கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா காதை கொடுத்து கேளுங்கள்ங்கிறதும் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறப்ப யூஸ் பண்ணலாம், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் கேள்வி பாருங்கள். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் என்ற வரி இடம்பெற்ற நூல் நாலடியார் ஆகும். நாலடியாரின் நூல் அமைப்பு என்ன? இதில் அறத்துப்பாலில் 13, பொருட்பாலில் 24 அதிகாரம், காமத்துப்பாலில் 3 அதிகாரம், மொத்தம் 40 அதிகாரம் கொண்டது. நாலடியாருக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பதுமனார் ஆவார். நாலடியார் யாருடைய பாடல்களின் தொகுப்பு? இது சமண முனிவர்கள் இயற்றியத தொகுப்பாகும். நாலடியாரின் வேறு பெயர்கள் என்னென்ன? சாமவேதம், வேளாண் வேதம், நாலடி, நானூறு என்றெல்லாம் போற்றப்படுகிறது. நாலடியார் எந்த நூலின் கீழ் வரும்? நாலடியார் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. நாலடியாரில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 பாடல்கள் உள்ளன. சங்க காலத்திற்கு பின் தோன்றிய நூல்கள் யாது? சங்க காலத்தில் தோன்றியதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், 10 மேற்கணக்கு நூல்கள். சங்க காலத்திற்கு பின் தோன்றிய நூல்கள் 10 கீழ்கணக்கு நூல்களாகும். 10 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாலடியாரும் ஆகும். நாலடியாரின் நூலின் பாவகை என்ன? இது வந்து நாலடியார் வெண்பாவில் இயற்றப்பட்டது. நாலடியாரை தொகுத்து அதிகாரம் வகுத்தவர் பதுமனார் ஆவார். நாலடியாரை முப்பாலாக பகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தருமர் ஆவார். இது வந்து பழைய 6 வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட கேள்வி. அடுத்தது பார்த்தீங்கன்னா 7th நியூ தமிழ் புக்கில் அழியா செல்வம். இது வந்து நாலடியார் பற்றி. வைப்புலி கோட்படா என்ற வரி இடம்பெற்ற நூல் நாலடியார். நாலடியார் எந்த நூலுக்கு இணையாக வைத்து போற்றப்படுகிறது? திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுகிறது. வைப்புலி அப்படின்னா என்ன? பொருள் சேமித்து வைக்கும் இடமாகும். ஒருவர் தம் குழந்தைக்கு சேர்க்க வேண்டிய செல்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்வியாகும். விச்சை என்பதன் பொருள் என்ன? விச்சை என்பதன் பொருள் கல்வி. திருக்குறளுக்கு இணையாக நாலடியார் போற்றப்படுவதை எந்த தொடரின் மூலம் அறியலாம்? 4, 2 சொல்லுக்குருதி என்ற தொடரின் மூலம் அறிந்து கொள்ள முடியும். நான்மணி கடிகை, இது 6 வகுப்பு பழைய தமிழ் புத்தகத்திலிருந்து. நான்மணி கடிகையின் ஆசிரியர் விளம்பி நாகனார் ஆவார். துண்டு என்ற சிறப்பு பெயர் கொண்ட நூல் எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா நான்மணி கடிகையாகும். ஓதின் புகழ்சால் உணர்வு என்ற வரி இடம்பெற்ற நூல் நான்மணி கடிகை. கடிகை அப்படின்னா அதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா அணிகலன் என்பதாகும். மனைக்கு விளக்கம் மடவாள் என்ற வரி இடம்பெற்ற நூல் அதாவது நான்மணி கடிகை. விளம்பி என்பது என்ன பெயர்? விளம்பி நாகனாரில் விளம்பிங்கிறது ஊர் பெயர். மடவாள் என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண் என்பது பொருள்படும். நான்மணி கடிகையில் ஒவ்வொரு பாட்டும் எத்தனை அறக்கருத்துக்களை கூறுகின்றன? 4 அறக்கருத்துக்களை கூறுகின்றன. தகைசால் என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பண்பில் சிறந்த. நான்மணி கடிகை என்பதன் பொருள் என்ன? 4 மணிகள் கொண்ட அணிகலன் என பொருள்படும். நான்மணி கடிகையும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கீழ்கணக்கு நூலின் கீழ் வரும். புகழ்சால் என்பதன் பொருள் என்ன? புகழ்சால் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா புகழை தரும் என்பதாகும். அடுத்த ஒன்று பாருங்க, பழமொழி 400. இதுவும் ஒரு அறநூல்களில் ஒன்று. 6 வகுப்பு பழைய தமிழ் புத்தகத்தில் இருந்து. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் என்ற வரி இடம்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பழமொழி 400. பழமொழி 400 ஆசிரியர் அவர் பெயர் பார்த்தீங்கன்னா முன்றுரை அரையனார் ஆவார். ஆற்றுனா வேண்டுவது இல் என்ற வரி இடம்பெற்ற நூல் எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா பழமொழி 400 இடம்பெற்றுள்ளது. வழிநடை உணவு இக்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வழிநடை உணவு தான் இக்காலத்தில் கட்டுச்சோறு என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. 6 என்பதன் பொருள் வழி. உணா என்பதன் பொருள்
உணவு. பழமொழி 400 எந்த வகை நூல்களில் ஒன்று? இது 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. பழமொழி 400 ஒவ்வொரு பாடலிலும் எத்தனை பழமொழி இடம்பெற்றுள்ளது? ஒரு பழமொழி இடம்பெற்றுள்ளது. பழமொழி 400 எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது? 400 பாடல்களை கொண்டுள்ளது. ஆற்றுணா வேண்டுவது இல் என்பதன் பொருள் என்ன? கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்பதாகும். முன்றுரை என்பது முன்றுரை அரையனார்ல முன்றுரை என்பது ஊர் பெயரை குறிக்கும். அரையன் என்ற சொல் குறிப்பது என்ன? அரசன் அல்லது புலவரின் குடிப்பெயர் தான் அரையன் என்று அழைக்கப்படுகிறது. முதுமொழி காஞ்சி அறநூல்களில் 7 வகுப்பு பழைய தமிழ் புத்தகத்திலிருந்து சிறந்த 10 இடம்பெற்ற நூல் எது? முதுமொழி காஞ்சி. ஆர்களி உலகத்து மக்கட்கெல்லாம் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? முதுமொழி காஞ்சிதான். முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் யார்? மதுரை கூடலூர் கிழார் ஆவார். முதுமொழி காஞ்சியின் வேறு பெயர் என்ன? இது வந்து அறவுரை கோவை என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறது. முதுமொழி காஞ்சியின் துறை என்ன? இது காஞ்சி திணை துறையை சார்ந்தது. இளமையை காட்டிலும் எந்த வாழ்வே சிறந்தது? நோயற்ற வாழ்வே சிறந்தது. முதுமொழி காஞ்சியில் மொத்த அதிகாரம் எத்தனை உள்ளன? 10 அதிகாரங்கள் உள்ளன. முதுமொழி காஞ்சியில் எத்தனை பாடல்களால் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா 100 பாடல்களால் ஆனது. காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சு படுதல் என்ற வரி இடம்பெற்ற நூல் எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சியாகும். ஆர்களி என்பதன் பொருள் என்ன? நிறைந்த ஓசையுடைய கடல் என்பதாகும். மதுரை கூடலூர் கிழார் வாழ்ந்த காலம் என்ன? சங்க காலத்திற்கு பின் வாழ்ந்தவர் மதுரை கூடலூர் கிழார் ஆவார். முதுமொழி காஞ்சி எந்த வகை நூல்? இதுவும் 15 கீழ்கணக்கு நூலாகும். கற்றலை விட எது சிறந்தது என்று முதுமொழி காஞ்சி கூறுகிறது? ஒழுக்க முடைமை. உலகியல் உண்மைகளில் தெளிவாக எடுத்து கூறும் நூல் எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சிகளாகும். முதுமொழி காஞ்சியாகும். முதுமொழி காஞ்சி கற்பதன் பயன் என்ன? அதை படிக்குவதன் மூலம் பார்த்தீங்கன்னா குற்றங்களை நீக்கி அறம்பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை கூறி நல்வழிப்படுத்துகிறது முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சி பாடல்களை மேற்கோளாக கையாண்டவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நச்சினார் கினியர். இவர் வந்து பல நூல்களை மேற்கோளாக கையாண்டவராவார். அடுத்த நூல் பார்த்தீங்கன்னா திரிகடுகம் 7 வகுப்பு பழைய தமிழ் புத்தகம். உன்பொழுது நீராடி உண்டலும் என்பெறினும் என்ற வரி இடம்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திரிகடுகம் ஆகும். திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார் ஆவார். நல்லாதனார் எங்கு பிறந்தார்? இவர் திருத்து என்னும் ஊரில் பிறந்தார். இது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது. திரிகடுகம் இது வந்து மருந்து பெயராலான நூல். எந்த என்னென்ன மருந்து பார்த்தீங்கன்னா 3 மருந்து பெயர் சுக்கு மிளகு திப்பிலி. திருகடுகம் எத்தனை வெண்பாக்களை கொண்டது? 100 வெண்பாக்களை கொண்டது. நல்லாதனார் சிறப்பு பெயர் என்ன? அவர் வந்து செரு அடுதோல் நல்லாதன் என்று போற்றப்படுகிறார். செரு அடுதோல் நல்லாதன் என்று குறிப்பிடும் நூல் எந்த நூல்? அந்த நூல் பார்த்தீங்கன்னா பாயிரம் நூல் தான். அவரை செரு அடுதோல் நல்லாதன் என்று குறிப்பிடுகிறது. திருகடுகம் எந்த வகை நூல்களில் ஒன்று? இது வந்து ஒரு 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஒவ்வொரு திரிகடுக பாடல்களிலும் எத்தனை அறக்கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன? 3 அறக்கருத்துக்கள். பால் பற்றி என்பதன் பொருள் என்ன? ஒரு பக்க சார்பு. நன்றெறியும் மாந்தற்குள என்ற வரி இடம்பெற்ற நூல் எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா திரிகடுகமாகும். தூற்றிக்கண் தூவிய வித்து என்ற வரி இடம்பெற்ற நூல் திரிகடுகம். தூறு என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதர் என்பதாகும். வித்து என்பதன் பொருள் விதை என்பதாகும். நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும் இவ்வழியில் வழி என்னும் பொருள் தரும் சொல் என்ன? வழின்னு பொருள் தரும் சொல் நில்லாமையுள்ளும் நெறிப்பாடுதல நெறிதான் வழி என்னும் பொருளை தருகிறது. அடுத்த நூல் பார்த்தீங்கன்னா இனியவை 40 8 வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்தில் இருந்து. இனியவை 40 ஆசிரியர் யார்? பூதன் ஜெயந்தனார். புலவி பிணியின்றி வாழ்தல் இனிதே என்ற வரியை கூறியவர் பூதன் ஜெயந்தனார் ஆவார். சலவர் என்பதன் பொருள் என்ன? வஞ்சகர். மதுரை தமிழாசிரியர் மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூதன் ஜெயந்தனார் ஆவார். பூதன் ஜெயந்தனார் பிறந்த ஊர் மதுரை ஆகும்.
பூதஞ்சேந்தனார் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். மலர்தலை நாளத்து மண்ணுயிர்க்கெல்லாம் என்ற வரி இடம்பெற்ற நூல் இனியவை 40 ஆகும். இனியவை 40 எந்த நூல்களில் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 இன் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகும். நன்மை தரும் எத்தனை பாடல்கள் இனியவை 40 கொண்டுள்ளது? நன்மை தரும் 40 பாடல்களை கொண்டுள்ளது இனியவை 40 ஆகும். இனியவை 40இன் ஒவ்வொரு பாடலும் எத்தனை அறக்கருத்துக்களை கூறும்? 3 அல்லது 4 அறக்கருத்துக்களை கூறுகிறது. குளவி என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை. மயரி என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா மயக்கம் என்பதாகும். அடுத்த நூல் பார்த்தீங்கன்னா சிறுபஞ்ச மூலம் 9ஆம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகம். சிறுபஞ்ச மூலம் என்ற நூலின் ஆசிரியர் காரியாசன் ஆவார். காரியாசான் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனின் மாணவர் என கூறும் நூல் எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா சிறப்பாயிரம் ஆகும். காரியாசன் அவருடைய சமயம் என்ன சமயம் பார்த்தீங்கன்னா சமணத்தை சார்ந்தவர். கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு அப்படிங்கிற வரி இடம்பெற்ற நூல் சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலத்தில் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? சிறுபஞ்ச மூலத்தில் 97 வெண்பாக்கள் உள்ளன. உடல் நோயை தீர்க்கும் 5 மூலிகைகள் யாவை? சிறுபஞ்ச மூலம் பார்த்தீங்கன்னா 5 வேர்களால் ஆனது, அதாவது மூலிகைகளால் ஆனது. கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. இதில் இந்த ஆப்ஷனில் 3 கொடுத்துட்டு இன்னொன்று வேற கொடுத்து தவறான ஒன்று என்னன்னு கூட கேட்டுட்ருக்காங்க. சிறுபஞ்ச மூலத்தில் எத்தனை கருத்துக்கள் உள்ளன? 5 அறங்கருத்துக்கள் கொண்டது சிறுபஞ்ச மூலம். கண்ணுக்கு அழகு எது? இரக்கம் கொள்ளுதல். காலுக்கு அழகு பிறரிடம் இறந்து செல்லாமை. ஆராய்ச்சிக்கு அழகு என சிறுபஞ்ச மூலம் குறிப்பிடுவது முடிவை துணிந்துரைத்தல். காரியாசனாம் யாரும் ஒரு சாலை மாணாக்கர்கள். கனிமேதாவியாரும் காரியாசனும் ஒரு சாலை மாணாக்கர்கள் ஆவார்கள். சிறுபஞ்ச மூலம் எந்த வகை நூல்? இது 10இன் கீழ்கணக்கு நூலின் கீழ் வரும். சிறுபஞ்ச மூலம் ஒவ்வொரு பாடலிலும் எத்தனை அறக்கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன? 5 அறக்கருத்துக்கள். பண்ணுக்கு அழகு நன்னென்றல், அதாவது இசைக்கு அழகே பார்த்தீங்கன்னா கேட்போர் நன்றென்றல் என்பதாகும். சிறுபஞ்ச மூலம் இது 9ஆம் வகுப்பு பருவம் 2ல் சிறுபஞ்ச மூலம் புதிய புத்தகத்திலிருந்து சில கேள்விகள். சிறுபஞ்ச மூலம் 1 அறநூலாகும். தமிழகத்தில் சங்க இலக்கியத்தை தொடர்ந்து வந்த நூல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீதி நூல்கள் என அழைக்கப்படுகின்றன. நீதி நூல்கள் என்ன பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளனன்னு பார்த்தீங்கன்னா 10இன் கீழ்கணக்கு நூல்கள் என்ற பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளன. சிறுபஞ்ச மூலம் என்பதன் பொருள் என்ன? 5 சிறிய வேர்கள். அதில் 5 சிறிய வேர்கள் என்னென்ன? கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. மக்களின் அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்தும் நூல் எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா சிறுபஞ்ச மூலமாகும். சிறுபஞ்ச மூலம் என்ன வகையில் வாழ்வியல் உண்மைகளை கூறுகின்றன? அதாவது சிறுபஞ்ச மூலத்தில் நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்கு உரியன என்னும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்து கூறுகின்றன. எந்த நூல் இவரை மா காரியாசான் என்று கூறுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பாயிரச் செய்யுள். சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் யாருன்னு பாருங்க, காரியாசான். காரிங்கிறது இயற்பெயர், ஆசான்கிறது தொழிற்பெயரை குறிக்கும். காரியாசான் யாருடைய மகன்? மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மகன் ஆவார். சிறுபஞ்ச மூலத்தில் எத்தனை அறக்கருத்துக்கள் அமைந்துள்ளனன்னு பார்த்தீங்கன்னா 5 கருத்துக்கள் அமைந்துள்ளன. அடுத்த நூல் பார்த்தீங்கன்னா 7ஆதி 10ஆம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகம். 7ஆதியை இயற்றியவர் கனிமேதாவியார். சமண சமயத்திற்கு உரிய அறக்கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கொல்லாமை ஆகும். வணங்கி வழியுலகி மாண்டோர் சொல் கொண்டு என தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல் 7ஆதி ஆகும். கனிமேதாவியார் எந்த காலத்தில் வாழ்ந்தார்? அவர் கடை சங்க காலத்தில் வாழ்ந்தவராவார். 7ஆதி எந்த நூலின் கீழ் வரும்? 7ஆதியும் 10இன் கீழ்கணக்கு நூல்களில் வரும். 4 அடிகளில் 6 அறக்கருத்துக்களை கூறும் நூல் எந்த நூல்? திரிகடுகம் 3, சிறுபஞ்ச மூலம் 5, 7ஆதி 6 அறக்கருத்துக்களை கூறும் நூலாகும். கனிமேதாவியார் எந்த சமயத்தை சார்ந்தவர்? அவர் சார்ந்த சமயம் சமணமாகும். 7ஆதி நூல் அமைப்பு என்ன? சிறப்பாயிரம், தற்சிறப்பாயிரம் என 81 வெண்பாக்களை கொண்டது 7ஆதி ஆகும்.
ஏழாதி நூலில் இடம்பெற்றுள்ள மருந்து பொருட்கள், அந்த ஆறு மருந்து பொருட்கள் என்னென்ன? சுக்கு, மிளகு, திப்பிலி, சிறுநாவற்பூ, லவங்கம், ஏலம் என ஆறு மருந்து பொருட்களை கொண்டது ஏழாதி. எந்த மருந்து பொருளை முதன்மையாக கொண்ட நூல் ஏழாதி? ஏலத்தை முதன்மையாக கொண்டது. மருந்து பொருட்களால் அமையப்பட்ட மற்ற இரண்டு நூல்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருகடுகம் மற்றும் ஏழாதி ஆகும். அடுத்த நூல் பார்த்தீங்கன்னா ஆசாரக்கோவை. இது வந்து புதிய புத்தகத்தில் இருந்து ஆறாம் வகுப்பு டேம் டூலிருந்து பருவம் இரண்டிலிருந்து பார்த்தரலாம். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யார்? பெருவாயின் முள்ளியாராவார். பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் கயத்தூர். ஆசாரக்கோவை என்பதன் பொருள் என்ன? நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. ஆசாரக்கோவையில் எத்தனை நல்லொழுக்கங்கள் கூறப்பட்டுள்ளன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு நல்லொழுக்கங்கள் கூறப்பட்டுள்ளன. ஆசாரக்கோவை எந்த நூலின் கீழ் வரும்? இதுவும் பதினின் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஆசாரக்கோவையில் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? இதில் நூறு வெண்பாக்கள் கொண்டது ஆசாரக்கோவை. இன்னா நாற்பது, இது புக்கில் எல்லாம் இல்லை, அவுட் ஆஃப் புக்கில் இருந்து. இன்னா நாற்பதின் ஆசிரியர் கபிலர். கபிலரோட காலம் என்ன? இவர் வந்து நான்காம் நூற்றாண்டை சார்ந்தவர். இன்னா நாற்பது எந்த பாவகையால் இயற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்பா. இன்னா நாற்பதில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன? நாற்பது கடவுள் வாழ்த்தோடு 41 பாடல்கள் உள்ளன. இன்னா என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா துன்பம். துன்பம் கொடுக்கும் செயல்களை தொகுத்து கூறும் நூல் எதுன்னு பாருங்க, இன்னா நாற்பதாகும். இன்னா நாற்பது எந்த வனப்பிற்கு உரியது? இதில் இன்னா நாற்பது பார்த்தீங்கன்னா அம்மை என்ற வனப்பிற்கு உரிய நூலாகும். இன்னா நாற்பதில் எத்தனை இன்னாத செயல்கள் கூறப்பட்டுள்ளன? 164 இன்னாத செயல்கள் கூறப்பட்டுள்ளன. அடுத்தது பார்த்தீங்கன்னா கார் நாற்பது. கார் நாற்பதின் ஆசிரியர் யார்? மதுரை கண்ணன் கூத்தனாராவார். கார் நாற்பதின் திணை பார்த்தீங்கன்னா முல்லை திணையை சார்ந்த நூல். கார் நாற்பதோட பாவகை வந்து வெண்பாவகையை சார்ந்தது. கார் நாற்பதில் எத்தனை பாடல்கள் உள்ளன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 பாடல்கள் உள்ளன. கார் என்பதன் பொருள் என்ன? கார்காலம் அல்லது மழைக்காலத்தை குறிக்கும். பதினின் கீழ்கணக்கு நூல்களில் ஒரு திணையை மட்டும் பாடிய நூல் எந்த நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முல்லைத்திணையை பற்றி பாடியது கார் 40 ஆகும். எது பொருள் கூறும் நூல்களில் மிகவும் சிறியது? அதாவது எந்த நூல் அகப்பொருள் கூறும் நூல்களில் மிகவும் சிறியது பார்த்தீங்கன்னா கார் 40 ஆகும். சிவனுக்குரிய கார்த்திகை விளக்கிடுதல் பற்றி கூறும் நூல் எந்த நூல்னு பாருங்க, கார் 40 ஆகும். கார் 40 எந்த பாங்கில் அமைந்துள்ளது? இது வந்து நாடக பாங்கில் அமைந்துள்ள நூலாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா களவழி 40. இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்காது. களவழி 40ன் ஆசிரியர் பொய்கையார். களவழி 40ல் எத்தனை பாடல்கள் இடம்பெற்றுள்ளன? 40 பாடல்கள். களவழி 40ன் பாவகை வெண்பா வகையை சார்ந்தது. களவழி 40ன் திணை என்ன? இது புறத்திணை, வாகை திணையை சார்ந்தது. களம் என்பதன் பொருள் என்ன? களம் என்பது போர்க்களத்தை குறிக்கும். களவழி 40 பெயர் காரணம் என்ன? போர்க்களம் பற்றிய 40 பாடல்களை கொண்டுள்ளதால் இதற்கு பெயர் களவழி 40 என அழைக்கப்படுகிறது. ஏரோர் களவழி அன்றி களவழி தேரோர் தோன்றிய வென்றியும் என்ற களவழியை பற்றி கூறும் நூல் எந்த நூல்? ஏரோர் களவழி அன்றி களவழி தேரோர் தோன்றிய என்ற வரி என்று களவழியை பற்றி கூறும் நூல் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். களவழி 40ன் வேறு பெயர் என்ன? பரணி நூலின் தோற்றுவா என்று அழைக்கப்படுவது களவழி 40 ஆகும். பதினின் கீழ்கணக்கு நூல்களில் புறப்பொருள் சார்ந்த ஒரே நூல் எந்த நூல்னு பாருங்க, களவழி 40 ஆகும். களவழி 40ஐ பொய்கையார் யார் மீது பாடினார்? சோழன் மீது. சேரமானை விடுவிக்க சோழன் மீது பாடினார் என்பது. அடுத்த நூல் பாருங்க, ஐந்தினை 50. ஐந்தினை 50ன் ஆசிரியர் மாறன் பொறையனார். ஐந்து 50 எந்த திணையை சார்ந்த நூல்? 5 அகத்திணையை சார்ந்த நூலாகும். ஐந்தினை 50 திணை வைப்பு முறை. இதில் பார்த்தீங்கன்னா முல்லை, குறிஞ்சி, மருதம், பாலை, நெய்தல் அப்படின்னு திணை வைப்பு முறை அமைந்துள்ளது. சில நூல்களில் திணை வைப்பு முறைங்கிறது மாறி மாறி வரும்.
ஐந்தினை ஐம்பதின் மொத்த பாடல்களின் எண்ணிக்கை 50 ஆகும். ஐந்தினை 50ன் பாவகை என்ன? இது வந்து வெண்பா வகையை சாரும். முல்லைத்திணையை முதலாவதாக கொண்ட 10ன் கீழ்கணக்கு நூல் எந்த நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 50, இதுவும் அவுட் ஆஃப் புக்கில் தான். 50ன் ஆசிரியர் மூவாதியார். 50ன் பாவகை வெண்பா. 50ன் திணை என்ன? இது 5 அகத்திணையை பற்றி பேசுகிறது. 50ன் மொத்த பாடல்கள் 70. திணைக்கு எத்தனை பாடல்கள் கொண்டுள்ளது? 14 திணைக்கு 5 பாடல்கள் வீதம், அதாவது 5 திணைக்கு 14 பாடல்கள் வீதம், 70 பாடல்களை கொண்டுள்ளது. 50ன் திணை வைப்பு முறை குறிஞ்சி, முல்லை, பாலை, மருதம், நெய்தல் என திணை வைப்பு முறை அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஒன்று திணைமொழி 50. திணைமொழி 50ன் ஆசிரியர் கண்ணன் ஜெயந்தனார். திணைமொழி 50ன் திணைகள் 5 அகத்திணையை சார்ந்தது. திணைமொழி 50ன் பாவகை வெண்பா வகையை சாரும். திணைமொழி 50ன் ஒவ்வொரு திணையும் கொண்டுள்ள பாடல்களின் எண்ணிக்கை 10. அப்போ திணைமொழி 50ல் மொத்த பாடல்கள் 50 ஆகும். திணைமொழி 50ன் திணை வைப்பு முறை என்ன? குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம், நெய்தல் என திணை வைப்பு முறை அமைந்துள்ளது. அடுத்த நூல் பார்த்தீங்கன்னா திணைமாலை 150. திணைமாலை 150ன் ஆசிரியர் கனிமேதாவியார். திணைமாலை 150ன் திணை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 அகத்திணையை சாரும். திணைக்கு எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது? 30 பாடல்கள். அப்போ திணைமாலை 150ல் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 பாடல்கள் உள்ளன. திணைமாலை 150ன் பாவகை வந்து வெண்பா வகையை சார்ந்தது. திணைமாலை 150ன் திணை வைப்பு முறை குறிஞ்சி, நெய்தல், பாலை, முல்லை, மருதம் என திணை வைக்க, அதாவது திணை வைப்பு முறை உள்ளது. கனிமேதாவியார் சமயம், சமண சமயத்தை சார்ந்தவர். கனிமேதாவியார் இயற்றிய மற்றொரு நூல் 7ஆதி. 10ன் கீழ்கணக்கு அகநூல்களில் மிகப்பெரியது எதுன்னு பார்த்தீங்கன்னா திணைமாலை 150 ஆகும். அடுத்தது கைநிலை. கைநிலையின் ஆசிரியர் புல்லாங்காடனார். கைநிலையில் மொத்த பாடல்களின் எண்ணிக்கை 60. கைநிலையின் திணை 5 அகத்திணையை சார்ந்தது. திணைக்கு எத்தனை பாடல்கள் உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா 12 பாடல்கள் உள்ளன. கைநிலையின் திணை வைப்பு முறை குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம், நெய்தல் என திணை வைப்பு முறை உள்ளது. கைநிலையின் பாவகை வெண்பாவகையை சாரும். கை என்பதன் பொருள் என்ன? ஒழுக்கம் என பொருள்படும். கைநிலை பெயர் காரணம் என்ன? 5 ஒழுக்க நிலை கூறும் நூல்தான் கைநிலையாகும். கைநிலையின் வேறு பெயர் என்ன? இது வந்து 50 என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா தனிப்பாடல். கல்விக்கு எல்லை இல்லை, ஔவையார் சார்ந்த கேள்விகள். எறும்பு தன் கையால் என்சான் என கூறியவர் ஔவையார். கற்றதும் கைமணளவு என்ற வரியை கூறியவர் ஔவையாராவார். தனிப்பாடல் திரட்டு நூலை தொகுத்தவர் யார்? சந்திரசேகர கவிராச பண்டிதராவார். தனிப்பாடல் திரட்டு நூலை தொகுப்பித்தவர் பெயர் என்ன? ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமி ஆவார். எந்த நூலின் மூலம் தமிழ் மொழியின் பெருமை, புலவர்களின் புலமை, சொல்லின்பம், பொருளின்பம் ஆகியவற்றை அறியலாம்? அந்த நூல் தனிப்பாடல் திரட்டு ஆகும். மூதுரை, இது புதிய புத்தகம், 6ஆம் வகுப்பு தமிழ் பருவம் 2 சில கேள்விகள். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என கூறியவர் ஔவையார். பிறரால் அளிக்கவோ கைப்பற்ற முடியாத செல்வம் கல்வி. மூதுரையின் ஆசிரியர் யாருன்னு பாருங்க, ஔவையார். ஔவையாரின் பிற நூல்கள் என்னென்ன? ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி போன்ற நூல்கள் ஆகும். மூதுரை என்னும் சொல்லுக்கு பொருள் மூத்தோர் கூறும் அறிவுரை என்பதாகும். மூதுரையில் எத்தனை பாடல்கள் உள்ளன? மூதுரையில 31 பாடல்கள் உள்ளன. அடுத்தது ஔவையார் சார்ந்த கேள்விகள், அறிவுசால் ஔவையார். இது 8th பருவம் 3 உரைநடை பகுதியிலிருந்து சில கேள்விகள். எந்த மன்னனின் அன்பினால் ஔவையார் அரண்மனையிலேயே தங்கிவிட்டார்? அந்த மன்னன் அதியமான். அதியமான் ஔவையாருக்கு எதை வழங்கினார்னு பார்த்தீங்கன்னா அரிய நெல்லிக்கனியை வழங்கினார்.
சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது என்ற வரியை பாடியவர் ஔவையாராவார். ஔவையார் சாரி அதியமான் முகம் வாட காரணம் என்ன? தொண்டைமான் படையெடுத்து வருவதை அறிந்து அதியமான் முகம் வாடினார். அதியமான் போரை ஏன் விரும்பவில்லை? நிறைய மனித இழப்புகள்னால அதியமான் போரை விரும்பவில்லை. கரும்பை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதியமான் முன்னோர்கள். இதுவும் கேட்கப்பட்ட கேள்வி. தொண்டைமானிடம் பேசி போரை தடுத்தவர் ஔவையார் ஆவார். தொண்டைமானின் படைக்கருவிகள் எவ்வாறு காட்சியளித்தன? புத்தம் புதியதாய் நெய் பூசப்பட்டு இருந்தது. ஔவையார் தொண்டைமானிடம் அதியமான் போர்க்கருவிகள் பற்றி கூறியதென்ன? நுனி ஒடிந்தும் கூர்மழியும். எதனால்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி போர் புரிவதால் அதியமானோட போர்க்கருவிகள்லாம் இப்படி இருக்குன்னு தொண்டைமானிடம் கூறினார். ஔவையார் சொல்லின் உட்பொருளை அறிந்து கொண்டு போர் வேண்டாம் என்று முடிவு செய்தவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தொண்டைமான் ஆவார். அடுத்தது புறநானூறு கவிதை 12 வகுப்பு தமிழ் புத்தகம் புதிய புத்தகத்திலிருந்து. வாழ்வின் அணியாக விளங்குவது எதுன்னு பாருங்க. கல்வி பாடான் திணை அப்படின்னா என்ன? இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஒருவருடைய புகழ் வலிமை கொடை அருள் போன்ற நல்லியல்புகளை சிறப்பித்து கூறுவது பாடான் திணை. பரிசில் துறை என்றால் என்ன? பரிசு வேண்டி வாயிலில் நிற்பதற்கு பெயர்தான் பரிசில் துறையாகும். வாயிலோயே என்பதன் பொருள் என்ன? வாயில் காப்போனே என்று பொருள். வள்ளியோர் என்பதன் பொருள் வள்ளல்கள். வயங்கு மொழி என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா விளங்கும் சொற்கள். வித்தி என்பதன் பொருள் விதைத்து. உள்ளியது என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நினைத்து. உரன் என்பதன் பொருள் வலிமை. வருந்தலை என்பதன் பொருள் வெறுமையான இடம். காவினம் என்பதன் பொருள் கட்டி கொள்ளுதல். கலன் என்பதன் பொருள் யாழ். கலப்பை என்பதன் பொருள் கருவிகளை வைக்கும் பை ஆகும். மழு என்பதன் பொருள் கோடாரி. இலக்கண குறிப்பு வயங்குமொழி அப்படின்னா இம் வினைத்தொகையை சாரும். அடையா அப்படிங்கிறது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். அறிவும் புகழும் என்னும்மை. சிரா அர் எந்த அளபடையை சார்ந்ததுன்னு பாருங்க இசை நிறை அளபடையை சாரும். ஔவையாருக்கு யார் பரிசில் தராமல் காலம் தாழ்த்தியார்? அதியமான் நெடுமானஞ்சி. புறநானூறு எந்த நூல்களில் ஒன்று? இது வந்து 8 தொகை நூல்களில் ஒன்று. புறநானூறுவின் வேறு பெயர்கள் என்னென்ன? புறம் புறப்பாட்டு என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறது. தமிழரின் வீரம் நாகரிகம் பண்பாடு பற்றி கூறும் நூல் எந்த நூல்னு பாருங்க புறநானூறு. அதியமானிடம் நட்பு பாராட்டியவர் யாருன்னு பாருங்க ஔவையார். ஔவையார் பாடிய பாடல்கள் எந்த நூல்களில் இடம்பெற்றுள்ளன? அகநானூரில் 4 பாடல்கள், குறுந்தொகையில் 15 பாடல்கள், நற்றிணையில் 7 பாடல்கள், புறநானூற்றில் 33 பாடல்கள் என 59 பாடல்கள் வந்து இடம்பெற்றுள்ளன இந்த 8 தொகை நூல்களில். ஔவையார் பற்றிய செய்திகள் மேற்கோள்கள் இது 6 வகுப்பு முதல் 12 வகுப்பு வரை உள்ள புதிய தமிழ் புத்தகத்தில் இருந்து என்னங்கிறத பார்த்துடலாம். ஆழ அமுக்கி முகத்தினும் ஆழ்கடல் நீர் என்ற வரியை கூறியவர் ஔவையார். ஆத்திச்சூடி இயற்றியவர் யாருன்னு பாருங்க ஔவையார். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என கூறியவரும் ஔவையார். மூதுரையின் ஆசிரியர் யார்? ஔவையார் தான். ஔவையாரின் பிற நூல்கள் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி, பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர். இது யாருடைய அறிவுரைன்னு பாருங்க ஔவையார். அணுவை துளைத்து என திருக்குறளை போற்றியவரும் ஔவையார் ஆவார். இளமையில் கல் என்றவர் ஔவையார். மதுரையில் உலக தமிழ்ச்சங்கத்தில் யாருடைய வெண்கல சிலைகள் உள்ளன? தொல்காப்பியர், ஔவையார், கபிலர் போன்றோர் வெண்கல சிலைகள் உள்ளன. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம ஆ பகுதி இலக்கியத்தில் 2வது தலைப்பில் பார்த்திங்கன்னா அறநூல்கள், அறநூல்கள் சார்ந்த அந்த 18 நூல்களில் முக்கியமானது. அதே மாதிரி அதனுடைய மேற்கோள்கள், ஔவையார் பற்றிய செய்திகள், அந்த தலைப்பு பார்த்திங்கன்னா தெரியும். இதில் வந்து அவுட் ஆஃப் புக்கிலிருந்து மெயினாக என்னென்ன கொஸ்டின்னு அதையும் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஆல்.